ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ஸ்கின் அண்ட் வெல்னஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் பொடி எப்படி வீட்டில் ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. அளவுக்கு 100 கிராம் மிளகு ஒன்று எடுத்துருக்கேன். மல்லி 150 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஆளாக்கு ஃபுல்லாக ஒன்று போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளாக்கில் பாதி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு பொறுமையாக வறுக்கும் போது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குங்க. மல்லி நல்லா வறுந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து நல்லா அமுக்கி பார்த்தோம்னா டக்குன்ட்டு உடையுங்க. இது மாதிரி உடையும் போது மல்லி நல்லா வறுந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 25 காஞ்சி மிளகாவை எடுத்து பொறுமையாக வச்சு வறுத்துக்கலாங்க. காஞ்சி மிளகா நல்லா வறந்து இந்த அளவுக்கு வந்த உடனே அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது 3 பொருட்களையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. 3 வறுக்கிறதுக்கு ஒரே டைம்ங்கிறதுனால ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்லோவாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாங்க. வெந்தயத்தை தனியாக போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா அது டக்குன்ட்டு கோல்டன் கலரில் மாறிடும். மற்ற பொருட்களோட போட்டு வறுக்கும் போது காந்த மாதிரி ஆகிடும். அதனால இதை தனியாகவே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்ச உடனே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு வறுந்த உடனே அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் மாறி வந்த உடனே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பச்சையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், காஞ்ச மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோத்துக்கு அளவு அதிகமாக போட்டுருக்கோம் அவ்வளோ சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்த பிறகு பிளேட்டில் 10 நிமிஷம் அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாதி அரைஞ்ச உடனே அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது 3 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போதான் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும் சாம்பார் பொடி. இப்போ நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்தது சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.